பசி வேட்கையால் உணவு உண்ட அந்த புதிய வரத்துக்கார இளைஞன் இப்போ வயிறு நிறைஞ்ச அந்த தருணத்தில் ஒரு குட்டி தூக்கம் போடுறான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அவன் தூங்குறத ஒரு தாய் எப்படி நல்லா உட்காந்து தன்னுடைய குழந்தையை ரசிப்பாளோ அந்த மாதிரி அவன் தூங்கிட்டு இருக்கிற ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ வந்து பக்கத்து தொகுதியில் களை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த கரிசல் காட்டு சம்சாரிகளுக்கு அந்த அருகு அப்படிங்கிறது ஒரு அரக்கன். அது வெட்ட வெட்ட முளைக்கிறது, அவங்களுக்கு பெரிய துன்பத்தை கொடுக்குது. அவங்க பேசிக்கிறாங்க, இந்த வெள்ளக்காரன் வந்து நிறையா நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கான், ஆனால் இந்த களை வராமல் இருக்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணம்மையாவோட பாட்டா ரொம்ப சளைச்சி சொல்கிறாரு. அண்ணம்மையாவுடைய புஞ்சைக்கு பக்கத்தில் தான் சுப்பையாவுடைய புஞ்சை இருக்குது. சுப்பையா யார் அப்படின்னா அண்ணம்மையாவுடைய நண்பன். அதனால் அவன் வந்து என்ன செய்கிறான், சுப்பையாவும் அங்கே தான் இருக்கிறான். உடனே இந்த அண்ணம்மையா நினைக்கிறான், இந்த இளைஞன் தூங்கி முழிச்ச உடனே சுப்பையாவுடைய தோட்டத்தை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ அந்த ஆள் என்ன செய்கிறாரு, மெதுவாக எழுந்திருக்கிறாரு, முழிப்பு வந்துருது அவருக்கு, எழுந்திருக்கிறாரு. அப்போ அந்த அவங்கக்கிட்ட அந்த ஆள் என்னச்சுன்னா, முழிச்சு எழுந்த உடனே அந்த இளைஞன் சொல்கிறான், அந்த பசியோடு இருந்த இளைஞன் இப்போ பசி களைப்பு நீங்க பின்னாடி அண்ணம்மையா கிட்ட சொல்கிறான், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான், ஒரு புன்னகையோடு நன்றி அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவனுக்கு எழுந்திருக்க மனசே இல்லாமல் அந்த ஆள் படுத்துகிட்டே அந்த இளைஞன் படுத்துகிட்டே பேசுகிறான். உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே அது தெரிஞ்சுக்கிட்ட போது அவனுக்கு கொஞ்சம் அதாவது கொஞ்சம் வினோதமாக இருந்தது. எங்கேருந்து வர்றீங்க, எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்ட உடனே அவன் சொல்கிறான், நான் ரொம்ப தொலைவட்டத்துலேருந்து வர்றேன் தம்பி, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே என் பேர் அண்ணம்மையான்னு சொல்கிறான். அந்த பேரை வந்தவன் என்ன செய்கிறான், மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லி பார்க்குறான், எனக்கு இன்று நீ இடும் அன்னம் என் உயிரை காப்பாற்றியது அப்படின்னு மனசுக்குள்ளே வருது. அதனால் அந்த அவன் பேருக்கும் அவனுடைய செயலுக்கும் இருக்க பொருத்தப்பாட்டை நினச்சி சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் இவனுக்கு தோணுது, பதிலுக்கு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கணும் போல் தோணுது அண்ணம்மையாவுக்கு. அப்படியே கேட்டுறான். கொஞ்சம் தயங்கின பின்னாடி அந்த புதிய இளைஞன் சொல்கிறான், என்னுடைய சொந்த பெயர் பரமேஸ்வரன், அதை வந்து இப்போதைக்கு மறந்துடு, இப்போது என்னுடைய புது பெயர் வந்து மணி, என்னை நீ மணினே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இப்போ நம்ம அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இளைஞன் கேட்குறான், இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறான். அதோ அங்கே தான் போகிறோம் அப்படின்னு கையை காட்டுறான். அங்கே இருக்கிற தோட்டத்தில் இருக்கிறது என்னுடைய ஃப்ரெண்டு தான், சுப்பையான்னு பேர், காலேஜில் படிக்கிறான், லீவுக்கு வந்திருக்கிறான். அவன் புஞ்சையில் அருகு எடுக்கிறாங்க, அங்கே போவோமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு புது இளைஞன் ஓ போவோமே அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க. அந்த புது ஆள் என்ன செய்கிறான், அப்படி தயங்கி தயங்கி போகிறான். அந்த ஆனால் அங்கே தோட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தோட்டத்து வேலையை முடிச்சுட்டு அந்த மரத்தடிக்கு உணவு வருந்ததுக்காக வந்துட்டாங்க. அப்படி மொத்தமாக சேர்ந்து கூட்டமாக உட்காந்துட்டு இருக்காங்க. இவனும் அவங்கள சேர்ந்து உட்காடுறான், உட்கார சொல்கிறாங்க, உட்காடுறான். அப்போ உட்காந்து சாப்பிட்றதுக்காக எல்லோரும் கையை நீட்டுறாங்க. இவனுக்கு கையை கழுவணும் போல தோணுது, ஆனால் அங்கே யாருமே கையை கழுவலை. அதனால் இவன் என்ன செய்கிறான், அப்படி இவனும் கையை கழுவாமலே அப்படியே உட்காடுறான். எல்லாரும் கையை நீட்டுறாங்க, இவனும் கையை நீட்டு தான். எல்லாருக்கும் இடது கையில் ஒரு பெரிய களித்துண்டு, கம்பஞ்சோறு களித்துண்டு வைக்கப்படுது, இவனும் கையில் வாங்கிக்கிறான். எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அந்த இடதுகை சோற்றில் ஒரு பெரிய குழி பள்ளம் பறிக்கிறாங்க. அந்த பள்ளத்தில் துவையல் வைக்கிறாங்க. ஒரு சாதம் வைக்கிறார்லையே அவர், எல்லாத்துக்கும் துவையல் வைக்கிறாரு. அப்போ எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா, சிறிது சோற்றை எடுத்து துவையலில் பட்டதோ படலையோ அப்படின்னு தொட்டு அப்படியே அந்த துவையலை தொட்டு அந்த கம்பஞ்சோறு அப்படியே முழுங்குறாங்க. யாரோடும் யாரும் எதுவும் பேசிக்கவே இல்லை. எல்லாரும் சாப்பிட்றதுலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. இதை அந்த புதுசாக அந்த சாப்பிட்டு ரொம்ப அனுபவித்து சாப்பிட்றாங்க. இதை புதுசாக வந்த நபர் வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு இந்த உணவு அவ்வளோ ருசியாக இருக்குமா, சுவையாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறாரு. நம்மளும் ருசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோற்றோட கம்பஞ்சோற்றோட அருகில் தன்னுடைய தலையை கொண்டு போய் சாப்பிட்றதா குனிறாரு. அங்கேருந்து வரக்கூடிய அந்த நெடி வந்து அவருக்கு என்னமோ போகிறதுக்கு, அவர் பழக்கப்படாத ஒரு உணவாக இருக்குது. அந்த கடுமையான பசியிலையும் அவரால் அரை உருண்டைக்கு மேலே அதை சாப்பிட முடியலை. அண்ணம்மையாவும் சுப்பையாவும் ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்த பின்னாடி கையை கழுவாமல் நினைச்சாங்க, மண்ணிலேயே கையை தேய்ச்சி சுத்தப்படுத்திக்கிறாங்க. இதை பார்த்து அவருக்கு புதுசாக இருக்குது. அவரும் என்ன செய்கிறாரு, அந்த இளைஞனும் மண்ணை எடுத்து கையில் தேய்ச்சி சுத்தம் பண்ணிக்கிறாங்க. அப்போ சாப்பிடும்போதும் சரி, சாப்பிட்ட பின்னாலேயும் சரி, யாருமே கையை கழுவிக்கலாங்க, மண்ணிலேயே தேய்ச்சிக்கிறாங்க. அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் ஓய்வாக உட்கார்ந்து எல்லாரும் ஊர்க்கதை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுண்ணாம்பு கேட்குறாங்க, தீப்பெட்டி கேட்குறாங்க. சில பேர் பக்கத்து தொகுதியில் அருகு எடுத்துகிட்டு இருக்கவங்கிட்ட பேச போகிறாங்க. ஆனால் மணி என்ன செய்கிறான், திரும்பவும் படுத்து அமைதியாக கண்களை மூடி கிடக்கிறான். இப்போது இந்த நினச்சி பார்க்குற அண்ணம்மையா வந்து அவனுக்கு திரும்பவும் உணவு கொடுத்து திரும்ப உயிரை கொடுத்த மாதிரி அவனுக்கு தோணுது. அதனால் அண்ணம்மையாவுடைய அந்த விருந்தோம்பல் பண்பை நினச்சி வியக்கிறான். இந்த மாதிரி அண்ணம்மையா போன்ற பல மக்கள் வந்து நம்முடைய முன்னோர்கள்
நிறையா விருந்தோம்பல் செஞ்சு நம்முடைய தமிழ் பண்பாட்டில் விருந்தோம்பலை முக்கியமான ஒரு பங்காக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கிராமத்து மக்களுடைய விருந்தோம்பல் பண்பை இந்த துணைப்படத்தில் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த துணைப்பாடத்தை நம்ம வந்துட்டு 5 மார்க் கேள்வியில் கேட்குறாங்க. இதை வந்து முன்னுரை முடிவுரைக்கு மத்தியில் ஒரு 5-6 உபதலைப்புகளோடு நம்ம எழுதணும். அதை ஒரு முறை பார்த்துலாம் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு முன்னுரை முடிவுரைக்கு மத்தியில் 5-6 ஒரு 6 உபதலைப்புகள். சுப்பையாவின் ஐயம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பத்தி, அதுக்கப்புறம் அவன் சுப்பையாவோடைய ஐயம் வந்து தொல்லேருந்து வர்றாங்க இல்லையா யார் அப்படின்னு பார்க்குறான். அப்புறம் அன்னமையாவோட வந்த வாலிபனை பார்த்த உடனே அந்த அன்னமையாவுடைய வந்த வாலிபன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி போட்டு அவனுடைய தோற்றத்தை சொல்லலாம். அதுக்கப்புறம் லாட சன்னியாசிகளை பற்றி இங்கே பேசியிருக்காங்க, லாட சன்னியாசிகளை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கலாம். அப்புறம் அன்னமையானுடைய விசாரிப்பு எப்படி விசாரிக்கிறான், உணவு கொடுத்து விசாரிக்கிறான் இல்லையா அது ஒரு தலைப்பு. அப்புறம் வாலிபனினுடைய பசியை போக்கினான் அது ஒரு தலைப்பை போட்டுக்கலாம். அன்னமையா பெயர் பொருத்தம், அன்னமையா இது ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க போன வருஷம். அன்னமையாவுக்கும் அவனுடைய அன்னமையானுடைய பெயர் பொருத்தத்திற்கு ஏற்ற நிகழ்வுகளை கதையிலிருந்து எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை நம்ம படிச்சுக்கணும். அப்புறம் சுப்பையாவுடன் உணவு உண்ணல் அடுத்த தலைப்பு. அடுத்து வந்து முன்னுரையின் முடிவுரை போட்டுக்கலாம். அப்போ முன்னுரை முடிவுரைக்கு மத்தியில் 6 தலைப்பு வந்திருக்கு, இதை நம்ம எழுதிக்கணும். இந்த கதை அப்படியே கதையாகவே ஆசிரியர் சொல்கிற மாதிரி எழுதணும். இதுக்கு 5 மார்க்கு. இது துணைப்பாடம் முடியுது. நம்ம அடுத்த வகுப்பில் இன்னும் நமக்கு முடிக்க வேண்டியது செய்யுள் இருக்கு, உரைநடை இருக்கு. இது எல்லாமே ஒரு விருந்தோம்பல் பண்பை வெளிப்படுத்த மாதிரி முதலே பார்த்துட்டோம். அடுத்த வகுப்பில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, விருந்து போற்றுதும், காசி காண்டம், மலைபடுகடம், 3 செய்யுள் இருக்கு. அதுக்கப்புறம் துணைப்பாடம் ஒன்று, உரைநடை ஒன்று இருக்குதையும் பார்த்துடலாம். நன்றிமா, வாழ்க வளமுடன். அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.